ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மேட்ச் பார்க்க போகிறோன்னா, சிபிஎல்ல தான் பர்படாஸ் வர்சஸ் டெரின் பாங்கோ டீம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே பிச்சு ரிப்போர்ட்டை பற்றி பார்த்துக்காங்க, ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட். இது வந்து 17வது மேட்ச் சிபிஎல்ல, இன்றைக்கி நைட்டு 7:30 ஆரம்பிக்குது. எந்த நேரத்தில் வச்சு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, குயின் பார்க் ஓவல் டெரின் நாட்டில் நடக்குது. பிச்சு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, மழை வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் கம்மியாகவே பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெரின் பாங்கோட ஃபுல் ஸ்குவாட் லிஸ்ட் இருக்குது, நீங்கள் ஒருக்கா ரீட் பண்ணிக்காங்க. இவங்களோட லாஸ்ட் 5 மேட்ச் ரிசல்ட் இந்த சிபிஎல்லில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வின்னு, 5 வின் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த டீம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான டீம்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, சுனில் நரேனுக்கு போய் தான் லாஸ்ட்டு 2 மேட்சாக வெப்ஸ்டர் தான் ஆடிட்டுருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு மேட்ச் 5 ரன்னும் 2 மேட்ச் 27 ரன் நல்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாரு. சிம்மன்ஸு 19 ரன் மட்டும்தான். முன்ரோ லாஸ்ட் மேட்ச் வந்து டக் அவுட் ஆனார். சைஃபர்ட் வந்து கொஞ்சம் முன்னாடி இறக்கி விட்டு 39 ரன் அடித்தார். பொல்லாடு எதுவுமே பண்ணல இந்த மேட்ச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ராவோ பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தார். டேரன் ப்ராவோ பார்த்தீங்கன்னா 26 ரன் அடித்தார், பொறுமையாக அடித்தார். பெரிய வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, 3 விக்கெட் எடுத்தார், நல்ல ஒரு பவுலர் தான். ஆனால் லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணார். அதால் கண்டிப்பாக டீமில் எடுக்கணும்னா எடுங்க. ஃபார்வர்ட் அகமெண்ட் வந்து 1 விக்கெட் எடுத்தார். அப்புறம் வந்து அலிகான் வந்து 1 விக்கெட் எடுத்தார். ராசா இறங்கினார் லாஸ்ட் மேட்ச் வந்து, இல்லை ராசா இறங்கினார். யாருக்கு பேலாக பார்த்தீங்கன்னா, பிரவீன் தாம்பேக்கு பேலாக ராசாவை இறக்கி விட்டாங்க. அவர் ஸ்பின் பண்ணி 1 விக்கெட் எடுத்தார். அவரும் ஒரு நல்ல ஒரு ஜிம்பாவே பிளேயர் தான், பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டரு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ஜிஎல்ல வேணால் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த டெரின் பாங்கோவோட பிளேயர்ஸ் அண்ட் அனலைசிஸ் ஃபுல் இது இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மேட்ச் எவ்வளோ ரன் அடித்தாங்கிறது நீட்டாக தெளிவாக கொடுத்துருப்பேன். நீங்கள் எதுக்கும் ஒரு முறை செக் பண்ணிக்காங்க அழகாக. அப்புறம் ஸ்மால் லீக்கில் யாரை ப்ரோ கேப்டனாக போடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சுனில் நரேன் லாண்டா, சுனில் நரேனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா சிம்மன்ஸ், இல்லைனா முன்ரோ ட்ரை பண்ணலாம். அப்புறம் கிராண்ட் லீக்கில் யார் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுனில் நரேன், சிம்மன்ஸ், முன்ரோ, ப்ராவோ ட்ரை பண்ணலாம். ஏன்னா ப்ராவோ வந்து டெத்தில் போடக்கூடியவர், கண்டிப்பாக விக்கெட் ஸ்கோர் பண்ணுவார். அதனால் ப்ராவோ சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட டீமு. டெரின் பாங்கோட டீமோட ஃபுல் அனாலிசிஸ் சொல்லியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, பர்படாஸோட டீமை பற்றி சொல்கிறேன். இதுதான் பர்படாஸோட ஃபுல் ஸ்குவாடு. இவங்களோட பிளேயர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜோசன் சார்லஸ் வந்து எவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு லாஸ்ட் மேட்ச், 3 ரன் தான். ஹோப்பு 8 ரன் தான். கோரி ஆண்டர்சன் 1 ரன் தான். அடுத்து மேயர்ஸ் வந்து 85 ரன் அடித்தார் லாஸ்ட் மேட்ச், நல்ல ஒரு தரமான ஒரு பேட்டிங் காமிச்சார். அடுத்து ஹோல்டர் பார்த்திங்கன்னா 15 ரன் அடித்து 2 விக்கெட், நம்ம கேப்டன் வந்து. அப்புறம் ஜோனத்தான் கார்டர் வந்து டக்கு, ரெஃபையர் வந்து 2 விக்கெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, மிச்சல் சாண்டர் வந்து 20 ரன் கொடுத்து 2 விக்கெட். சாண்டர் லாஸ்ட் மேட்ச் நான் ஜிஎல்ல ட்ரை பண்ண சொன்னேன், யாரெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னு தெரில, அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்து நர்ஸு பார்த்தீங்கன்னா 2 ரன் தான். ரஸ்கின் கான் ஆஸ்விஸில் அவர் கண்டிப்பாக 2 விக்கெட்டில் 1 விக்கெட் எடுப்பார், அந்த இதை வேலையை கரெக்டாக செய்வார். வால்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சிபிஎல்லில் வால்ஸோட ஃபஸ்ட்டு விக்கெட் இது தான். ஆனால் லாஸ்ட் மேட்ச் லாஸ்ட் சீரீஸில் வந்து அவர் தான் ஹையஸ்ட் விக்கெட்டில் இருந்தார், இந்த சீரீஸில் இப்படி இருக்கிறாரு. ஸோ கம்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் யாரெல்லாம் கேப்டனாக வைஸ் கேப்டனாக போடலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஸ்கின் கானு, ஹோல்டர், சார்லஸ், இவங்க 3 பேரையும் இந்த டீமில் நீங்கள் எஸ்எல்ல சூஸ் பண்ணிக்கலாம். கிராண்ட் லீக்கில் யார் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, ரஸ்கின் கான், ஹோல்டர், சார்லஸ், மிச்சல் சாண்டர், இவங்க 4 பேரையும் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேண்டசி டிப்ஸ்ன்னு நான் என்ன சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நல்லா கவனமாக கேட்டுக்காங்க. இது வந்து ஜிஎல் டீம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா விக்கெட் கீப்பர் செக்ஷனில் சார்லஸும் எடுத்துக்கோங்க, ஹோப்பையும் எடுத்துக்கோங்க, ரெண்டு பேருமே நல்ல ஒரு இது விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில். அப்புறம் வந்து உங்களோட பவுலரையும், மெயின் பவுலர் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்களே, மெயின் பவுலர், ஆல்ரவுண்டர் அப்படின்னு, அவங்கள கேப்டன் வைஸ் கேப்டனாக எல்லாரையுமே ரொட்டேட் பண்ணியே போட்டுட்ருங்க. அப்புறம் வந்து எல்லா முக்கியமான பவுலர், ஆல்ரவுண்டர், ஹோல்டர், ரசேலு, மேயர்ஸு, சாண்டரு, ப்ராவோ, அலிகான், இவங்க எல்லாரையுமே நீங்கள் கவர் பண்ணிடுங்க. அப்புறம் யாரெல்லாம் கிராண்ட் லீக்கு குட் கேப்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே ஒரு 8 பேர் நேம் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 4 பேர், அந்த டீமில் ஒரு 4 பேர் நேம் சொல்லியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுங்க, 8 கேப்டன் நேம்ஸ் கொடுத்துருங்க, அதுக்கேற்ற மாதிரி டீம் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி டீம் க்ரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் சார்லஸும் இம்பார்ட்டன்ட் ஹோப்பும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதால் சார்லஸும் ஹோப்பையும் எடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஏன்னா அவர் வந்து ஒழுங்காகவே பெர்ஃபார்ம் பண்ணுறதில்ல ரீசெண்டாக இதுலேயுமே, அதனால் நான் ட்ராப் பண்ணிடுறேன். அப்புறம் ஆல்ரவுண்டர் செக்ஷன் வந்து ஹோல்டர் இருக்கலே ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டராக இருக்கிறாரு அந்த பார்படாஸ் டீமில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் டைம் மேயர்ஸ் கிரெடிட்ஸ் ஆல்சோ நமக்கு ரொம்ப கம்மி, அதால் நம்ம கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த டீமில் நாலு பேர் கவர் பண்ணியாச்சு. அடுத்து லாஸ்ட் ஓவர் ஆள் வந்து ரஸ்கின் கான். இவர் இல்லாமல் எஸ்எல் டீம் ப்ளே பண்ணால் கண்டிப்பாக தோற்று போயிடுவோம். ஏன்னா கண்டிப்பாக ரெண்டு விக்கெட்டாச்சும் ஸ்கோர் எடுக்கிறாரு. எல்லா மேட்சுமே நமக்கு ஒரு 50 பாயிண்ட் வாங்கி ட்ரீம் லெவனில் வாங்கி கொடுத்த மாதிரி வாங்கி கொடுத்துட்ருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா தெரியும் 54-40 இந்த ஒரு மேட்ச் தான் கஷ்டம், 48-96 எல்லா மேட்சுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அதால் இதுதான் நம்மளோட பர்படாஸ் டீமோட முக்கியமான பிளேயர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் சார்லஸும் ஹோப்பும் தான் ஓப்பனர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அதுக்கு அடுத்து ஒன் டவுன் வந்து மேயர்ஸ் தான் வருவார். அடுத்து 2 டவுன் வந்து கோரி ஆண்டர்சன். அதுக்கு அடுத்து 4th டவுன் வந்து ஹோல்டர் இல்லைனா 5th டவுனில் ஹோல்டர் வருவார். அப்புறம் பவுலிங்கில் வந்து ரஸ்கின் கான் ஹோல்டர் 4 ஓவர், ரஸ்கின் கான் 4 ஓவர், மேயர்ஸ்க்கு வந்து அட்லீஸ்ட் 2 ஓவராச்சு கிடைக்கும். ஸோ 10 ஓவர் நம்ம பிளேயர்ஸ் வந்து கவர் பண்ணிடுவாங்க. ஸோ இதான் நம்ம டார்கெட். இப்போ வந்து டிரின் பேங்கோ டீமை பார்த்தீங்கன்னா சிம்மன்ஸு, முன்ரோ, டேரன் பிராவோ, இவங்க மூணு பேரும் எடுக்கிறேன். சிம்மன்ஸ், முன்ரோ, டேரன் பிராவோ. டேரன் பிராவோ எல்லா மேட்சுமே நல்லா விளையாடிட்டு வர்றாரு, அதால் எடுக்கிறேன். சிம்மன்ஸ் வந்து எந்த மேட்சும் ஒழுங்காக ஆடுறதில்லை, அதால் இந்த மேட்ச் ஆடுவார்னு நினச்சி எடுக்கிறேன். அப்புறம் முன்ரோ வந்து நல்லா டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக விளாண்டுட்டுருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சை தவிர லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் டக் அவுட் ஆனார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிராவோ டெத்தில் போடக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பவுலர் அண்ட் விக்கெட் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒரு பவுலர், அதால் நான் பிராவோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப் அகமடையும் ஏ கான் அலிகானையும் எடுத்துக்கிறேன். ரெண்டு பேரையும் நான் ட்ரை எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பவுலர். இவர் எஃப் அகமட் வந்து ஆஸ்திரேலியாவோட ஸ்பின்னரு, அலிகான் வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக போடுவார் ஓரளவுக்கு, அதால் எடுத்திருக்கேன். ஸ்விங் நல்லா பண்ணுறாரு. ஸோ சிம்மன்ஸு, டேரன் பிராவோ, முன்ரோ இவங்க மூணு பேரும் பேட்டிங்கு, பிராவோ, எஃப் அகமட், அலிகான் இவங்க மூணு பேருமே பவுலிங்கு. ஸோ நல்ல டீம், நல்ல டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம், நம்ம ஈஸியாக வின் பண்ணலாம். யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஹோல்டர் கேப்டனாகவும் வைஸ் கேப்டன் முன்ரோவே நம்ம ட்ரை பண்ணலாம் இன்றைக்கி, இல்லைன்னா சிம்மன்ஸ். நான் வந்து முன்ரோவோடு தான் போகிறேன். ஸோ நீங்களும் முன்ரோவோடே ட்ரை பண்ணுங்கள். அப்படி இந்த ஜிஎல் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இன்னும் நிறையா லீக் ஜாயின் பண்ணுவேன், உங்களுக்கு இதாக இருக்கணுங்கிறக்க இந்த ஜிஎல் ஜாயின் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சார்லஸ், ஹோப்பு, சிம்மன்ஸ், பிராவோ, முன்ரோ, ஹோல்டர், மாயர்ஸ், பிராவோ, ரஸ்கின் கான், எஃப் அகமட், அலிகான். ஸோ இவங்க தான் நம்ம டீமு. ஃபைனல் டீம் வந்து எப்போ ப்ரோ வரும், ஃபைனல் டீம் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்போம். டெலகிராமில் இந்த சேனலில் தான் வரும். லிங்க் வந்து இந்த சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை கிளிக் பண்ணி லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான மேட்ச்லாம் கவர் பண்ணுவாங்க, எல்லாருமே லெஜெண்ட்ஸு கவர் பண்ணுற எல்லாருமே லெஜெண்ட்ஸு. ஸோ மறக்காமல் டீமை ஃபாலோ பண்ணுங்கள். ஃப்ரீ டீம் தான், ப்ரைம் எதுவுமே கிடையாது, ஃப்ரீ லைஃப் லாங் ஃப்ரீ டீம் தான். ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.